ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீல் தீஸ் டேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி கூடவே ஒரு 25 அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பெரிய தக்காளி ஒரு 4 சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடணும். அந்த தக்காளியோட ஸ்கின், அதாவது தோல் வந்து தனியாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். திரும்பியும் நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்ச பிறகு அது கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயம் 5 வந்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கி இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நம்ம வெங்காயம் சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா நம்ம வெங்காயத்தோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நம்ம வெங்காயத்தோட நம்ம மிளகாய்த்தூள் நல்லா சேர்ந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபுட் கலர் 1/4 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. தாபா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் ஃபுட் கலர் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா. பிகாஸ் கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து தாபாவில் இருக்கும். நீங்கள் நல்லா தாபாவில் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா தெரியும். இப்போ இது கூட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் நம்ம கிரேவியோடு நம்ம பன்னீர் வந்து நல்லா கொதிக்கணும். ஏன்னா வந்து அதுக்கு மேலே வந்து குக் ஆச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் பன்னீர் வந்து லப்பரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து கலந்து விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.